ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி. இது கனடாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கனடாஸ் ஒண்டர்லேண்டில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வந்து எப்போ போனாலுமே பெரிய லாங் கியூவே நிற்கும் இந்த ஃபனல் கேக்குக்காக. சிட்டிலேயும் நம்ம எல்லாம் நிறைய ரெண்டு மூணு கடைங்க தான் இருக்குது, நிறைய கடைங்க கிடையாது இந்த கேக்குக்கு. பட் கனடாஸ் ஒண்டர்லேண்ட் போகிறவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஸ்ட்ராபெரி சாஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு 350 grams அளவுக்கு ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 150 grams அளவுக்கு சுகர், அப்புறம் ஒரு 1/2 teaspoon வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதை வச்சு இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி சாஸ் பண்ணலாம். அதுக்கு நான் 150 gram அளவுக்கான சுகரை போட்டுட்டேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரிஸும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே வரணும். அது வந்து நல்லா அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி அப்படியே கொஞ்சம் தண்ணி பதமாகும், நல்லா கொதிக்க விடணும். சிம்மில் வச்சுட்டு செய்யலாம் இதை நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்குது அந்த சுகர். மெல்ட்டாக கொஞ்சம் அப்படியே இலகுது. இப்போது இதை நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விடலாம். இப்போ அதுக்குள்ளே இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 eggs எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 4 teaspoon அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். சுகர் நிறைய நம்ம போட வேண்டாம், ஏன்னா மேலே டாப்பிங்ஸ் வந்து ரொம்ப சுகரியாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்குன்றதுனால நம்ம அந்த பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறதே நல்லாயிருக்கும் சுகர் இல்லாமல். இப்போ கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். இது கூட 150 ml மில்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 150 ml வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 200 grams அளவுக்கு ஆல் பர்பஸ் மாவு எடுத்துருக்குறேன். 1 spoon பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஒரு பேன்கேக் பேட்டர் மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்ட்ராபெரி சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதில் 1 spoon அளவுக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா இது ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் கலரும் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். வேறு எந்த ஜாமும் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே உங்களோட அந்த கலரும் மாறிடும், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்து சுத்தமாக மாறிடும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரே இருக்காது, அதனால் பெட்டர் நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் ஆட் பண்ணலாம். இப்போது சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு ஃபனல் கேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஃபனல் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மக் மாதிரி இருக்கும், அதோட வாய்ப்பகுதி வந்து ஃபனல் மாதிரி இருக்கும், அது வழியாக அந்த மாவை வந்து ஊற்றுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஃபனல் கேக் அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி வீட்டில் ஃபனல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கை வச்சு அந்த அடியில் இருக்கிற அந்த ஓட்டையை நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வட்டமான ஃப்ளாட் பேனில் நல்லா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இப்போது நான் இந்த கை மெதுவாக அந்த விரலை எடுத்துட்டு அப்படியே அதில் ஊற்ற போகிறேன். ஊற்றும் போது நம்ம முறுக்கு சுடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பேன் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போடணும். ஆக்சுவலாக எனக்கு இது அது அப்படியே ஃபுல்லாக ஒழுகிடுச்சு, அதனால் நான் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அதாவது டப்பா இருக்குல்ல, ஏதாவது நம்ம இந்த நான் வந்து இந்த ஹனி வாங்கின டப்பா யூஸ் பண்ணுறேன், அதில் ஊற்றிக்கிற மாவை ஊற்றிட்டு இப்போ மேலே பார்த்திங்கன்னா இந்த ஹோல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடும்போது உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்தது. இது வந்து பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா போட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம அந்த மாவை எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மாவை நல்லா ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா வேகணும். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் இல்லை உங்களுக்கு, நல்லா அழகாக தோசை மாதிரி இருக்குது, அதில் எல்லாம் பீஸா பேஸ் கூட சொல்லலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்கியூவர்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக திருப்பலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பக்கமும் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் இப்போ பேட் இது வந்து ரெடி ஆகிடுச்சு, பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம டாப்பிங்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பவுடர் சுகரை வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி சாஸை வந்து டாப்பிங் பண்ணிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்வீட் சாப்பிடும் அப்படின்னு சொன்னால் நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போது இதுக்கு மேலே வந்து நான் வெனிலா ஐஸ்கிரீமை வந்து ஸ்கூப் பண்ணுறேன். அதுவும் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் ரெசிபி. இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக அதை மறந்துட்டேன் செய்கிறதுக்கு. ஸ்ட்ராபெரி சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் ரெசிபி. நம்ம ஃபனல் கேக்கோட ஒரிஜினல் ரெசிபி ஸ்ட்ராபெரி வச்சு தான் செய்வாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த கேரமல் வச்சு செய்யலாம், அப்புறம் ஓரியோ பிஸ்கெட்ஸ் வச்சு செய்கிறாங்க, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் வச்சு செய்கிறாங்க. அது வந்து இப்போது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் மாதிரி நிறைய செய்கிறாங்க. பட் இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபனல் கேக் ரெசிபி. ஸோ இப்போ கனடாஸ் வொண்டர்லேண்டோட ஃபேமஸ் ஃபனல் கேக் ரெசிபியை அதே டேஸ்ட்டோட ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த கேக் கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஸ்பஞ்சியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.